அனைவருக்கும் குறை தீர்த்து நல்லருள் புரியும் திருவருளும் எல்லா வளங்களும் தரக்கூடிய குருவருளும் என்றென்றும் நிற்கட்டும். வணக்கம். இந்த பதிவு பல விஷயங்களை நான் கண்டெடுத்து கொடுக்கப்பட்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று. இது ராசியின்படி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இது இந்த அற்புத விஷயத்தை நான் கண்டறிந்து பலவாக கொடுத்து அதில் பலனும் பயனும் பல ஆண்டுகளாக கணித்து அதில் எவ்வளவு பயன் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் அதை செய்து பலனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பதிவில் நான் அதை கொடுக்கப் போகின்றேன். ஆனால் அதனுடைய விளக்கத்தை நீங்கள் தான் எனக்கு சொல்ல வேண்டும். அதான் இந்த பதிவில் இருக்கிற ஒரு விஷயம். என்னென்னா, நான் ஒரு வழிபாடை சொல்லுகின்றேன். அந்த வழிபாடை நீங்கள் ரெண்டு விஷயந்தாங்க, பக்தி நம்பிக்கை, இது ரெண்டு இருந்தால் போதும், எல்லா ராசிக்குள்ள ஒரு அற்புதமான விஷயம் அது. அந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வரும் எந்தெந்த ராசி என்னென்ன செய்ய வேண்டும் என்பது வரும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி நீங்கள் அடையப்போகின்ற அற்புத பலனை எனக்கு கருத்துகளாக நம் பதிவிலே கமெண்ட்ஸிலே போடுங்க. நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவர் ராசிப்படியும் என்ற நோக்கத்தின்படி கொடுக்கின்றேன். கொடுப்பது என் கடமை, விளக்கம் தருவது எதிர்பார்ப்பு. நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கருதி இந்த பதிவை கொடுக்கின்றேன். வணக்கம். தனுசு மற்றும் மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்களது இல்லத்திலும் தொழில் வளாகத்திலும் அனுதினம் அல்லது வாரத்தில் ஒரு நாளாவது மூலிகை சாம்பிராணியுடன் அரச இலையை பொடி செய்து கலந்து தூபம் காட்டவும், சாம்பிராணி போடும் போது இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லவும். ஓ விஜய பிரகஸ்பதையே குரு குரு சர்வ சங்கட நிவர்த்தி தர வல்லபாயே நமோ நமக. மீண்டும் அடுத்த பதிவில் மகரம் மற்றும் கும்பம்.